பழமையான பஞ்சாங்கத்தை வைத்து விண்வெளிக்கு செல்லலாம் என்று நடிகர் மாதவன் பேசியது அறிவியல் உலகில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் புதிய மேம்படுத்தப்பட்ட பஞ்சாங்கம் அனைத்தும் விண்வெளி ஆய்வுக்கு உதவக்கூடியதுதான் என்று விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை விளக்கமளித்துள்ளார். மாதவன் சொன்னதை எல்லாம் சரி, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பல ஆயிரம் ஆண்களுக்கு உண்பட்டது. அந்த வார்த்தை மட்டும் அந்த இடத்துல இல்லைன்னா மிக கச்சிதமாக இருந்துடும். இப்போ 1000 வருஷங்களுக்கு 2000 வருஷங்களுக்கு முன்னால் பூமி எப்படி இருந்திருக்கும், எந்த இடத்துல இருந்திருக்கும், அது பக்கத்தில் சூரியன் செவ்வாய்க்கோள்கள் ஒரு நேரம் சொன்னோம்னா அந்த நேரத்தில் எங்கே இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி முன்னோக்கியும் சொல்கிறோம். இப்போ இதை அப்டேட்டை பண்ணலன்னு வச்சுங்களேன், ஒரு 1000 வருஷங்கள் அப்டேட் பண்ணலாம். இதை வச்சே நம்ம சொல்லிட்டு வருவோம், அதனால் தவறுகள் ஏற்பட்டு விடும். அதுதான் சொல்கிறேன். பஞ்சாங்கம் அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு நேரத்தில் என்ன இருக்கிறோம், அந்த சமயத்தில் எல்லா கிரகங்களும் எவ்வளோ வேகத்தில் பயணிக்குது அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு பின்னாலே முன்னாலே சொல்ல முடியும். ஆனால் அப்போ அந்த சொல்லக்கூடியது வந்து எவ்வளவு கச்சிதமாக நமக்கு தெரிஞ்சிருக்குது, அதில் ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா அந்த தவறு வந்து 1000 வருஷங்கள் வாங்கும்பொழுது அந்த அளவுக்கு அதில் கொஞ்சம் பிழை வந்துடலாம். அதுக்காக சொல்ல வர்றேன். ஆனால் நம்ம பஞ்சாங்கத்தில் என்ன பொறுத்தளவுக்கு அப்பப்போ அப்டேட் ஆகிறது இல்லை, ஒரு காலத்தில் பண்ணியிருக்காங்க, பண்ணினதை வச்சுட்டு அப்படியே எடுத்துகிட்டு வர்றாங்க அப்படிங்கிறத என்னுடைய அனுமானம். ஏன்னா இப்போ இந்த வருஷத் தலைவர்கள் கிட்ட சொன்ன மாதிரி 2021 ஒரு தரவு கிட்டத்தட்ட 40,000 அப்சர்வேஷன் அப்படிப்பாங்க, அதுகளையெல்லாம் உள்ளடக்கினது தான் DE-441 அப்படிங்கிற ஒரு இப்பத்தை பஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படி அப்டேட் ஆனது. அது மாதிரியான அப்டேட்டுக்கான வாய்ப்புகள் இங்கே இல்லை.